தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு தொடர் இருமல் காரணமாக தொண்டையில் துளையிட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளியான தகவலுக்கு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சில ஆண்டுகளாகவே உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பொது நிகழ்ச்சிகளில் அரசியல் மேடைகளிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். ஆனால் அவ்வப்போது தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு சென்று தொண்டர்களை சந்தித்து வருவார். இதற்கிடையே கடந்த 18 தேதியன்று உடல்நலக் குறைவு காரணமாக விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் திடீரென மருத்துவர்களின் கண்காணிப்பிற்கு பின்னர் வீடு திரும்புவார் என அறிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மீண்டும் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சை தேவைப்படுவதாகவும் இன்னும் 14 நாட்கள் சிகிச்சையில் இருக்க வேண்டும் எனவும் மியாட் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அதே சமயம் தொடர் இருமல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்படுவதால் விஜயகாந்திற்கு தொண்டையில் துளையிட்டு ட்ரக்கியோஸ்டமி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் இதனை மருத்துவமனை நிர்வாகம் முற்றிலுமாக மறுத்த நிலையில் அவருக்கு மூச்சு திணறலால் செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் பெருமூச்சு விட்ட விஜயகாந்தின் தொண்டர்கள் அவர் விரைவில் நலம் பெற வேண்டி சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இயக்குநர் பார்த்திபன் உள்ளிட்ட பிரபலங்கள் விரைவில் விஜயகாந்த் குணமடைய வேண்டி எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். முன்னதாக விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என அவரது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்திருந்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.